வெல்கம் டு கேஜிஸ் கிங்டம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நாப்தலின் பால். இந்த நாப்தலின் பால் வந்து பூச்சிகளை மட்டும்தான் கொள்ளுமா, இதை யூஸ் பண்றதுனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, இதை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பெரும்பாலான வீட்டுல பீரோலையும் புக் ஷெல்ஃப்லையும் கண்டிப்பா இந்த நாப்தலின் பால் இருக்கும். இது கற்பூரம் போல காற்றுல கரையிற தன்மை இருக்கு. இந்த நாப்தலின் பால் பாக்குறதுக்கு சின்னதாகவும் இதனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதை யூஸ் பண்ற என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி உருவாச்சு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். 1800 தொடக்கத்துல நிலக்கரியிலிருந்து தார் போன்ற ஒரு பொருளை எடுக்கிறாங்க. அந்த தாரை உருக்குறதுக்காக சில ரசாயனங்களை சேர்த்து உருக்கும் போது அதிலிருந்து திடப்பொருளான ஒரு மெழுகு கிடைக்குது. அந்த மெழுக தீயினால எரிக்கும் போது அதுல காற்றுல கரையக்கூடிய ஒரு திடப்பொருள் கிடைக்குது. அந்த திடப்பொருளுக்கு பூச்சிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதோட சில வாசனை பொருட்களை சேர்த்து கண்டுபிடிச்சதுதான் இப்ப நம்ம யூஸ் பண்ற நாப்தலின் பால். ஆரம்ப காலத்துல இந்த நாப்தலின் பால் பாம்பு, எலி, பல்லி, வவ்வால் இதை வந்து விரட்டுறதுக்காக பயன்படுத்தினாங்க. நாளடைவுல வீட்டுல இருக்க சின்ன சின்ன பூச்சிகளை விரட்டுறதுக்காக பாத்ரூம்ல, வாஷ்பேஷன்ல, கிச்சன் சிங்க்ல, கிச்சன் கபோர்டில், புக் வைக்கிற ஷெல்ஃபில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி உருண்டையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை யூஸ் பண்றதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த நாப்தலின் பால் காற்றுல கரையும் போது சிறிய பூச்சிகளை மட்டும்தான் அழிக்கும், நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த நாப்தலின் பால் காற்றுல கரையும் போது அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறதுனால தலைவலி, தலை சுற்றல் போன்ற பாதிப்பு ஏற்படும். நாப்தலின் கலந்த காற்றை 19 மைக்ரோகிராம் சுவாசிக்கும் போது இது 0.2 மைக்ரோகிராம் நாப்தலின சாப்பிடுறதுக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வருஷ கணக்கா நம்ம யூஸ் பண்ணும்போது இதனால பாதிப்புகள் உடம்புல அதிகமா ஏற்படும். நாப்தலின் கலந்த காற்றை அதிகமா சுவாசிக்கும் போது இது சைனஸ் போன்ற பிரச்சனையை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம ஆஸ்துமா போன்ற பிரச்சனையும் ஏற்படுத்தி ரத்தத்துல நேரா இந்த காற்று கலந்து ரத்த அணுக்களை தாக்கி ரத்த சோகையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. நாப்தலின் கலந்த காற்றை தொடர்ந்து சுவாசிக்கும் போது இது கல்லீரல்ல பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த காற்று ரத்தத்துல கலந்து சிறுநீரகத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தி சிறுநீரகத்தையும் செயலிழக்க செய்யுது. அது மட்டும் இல்லாம ரத்தத்துல நேரா கலக்கிறனால ரத்த அணுக்களை பாதிச்சு இது வந்து ரத்த புற்றுநோயை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற துணியில இந்த நாப்தலின் வாசனை இருந்துச்சுன்னா இது அவங்களோட ரத்தத்துல கலந்து ரத்த சோகையை ஏற்படுத்தி அவங்களுக்கு சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ரசாயனம் கலந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது இது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. சின்ன சின்ன பூச்சிகளை விரட்டுறதுக்காக இயற்கையா இருக்க கிராம்பு, யூகலிப்டஸ், லெமன் கிராஸ் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம எளிமையா பூச்சிகளை விரட்ட முடியும். அதே டைம்ல நம்மளோட ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு இது உபயோகமா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கேஜிஸ் கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.